பருப்பு கீரையில் மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டு மிளகு சீரகத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மண்சட்டியில் 200 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், பருப்பு 2 கப்பு, கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். இதுக்கு பூண்டு கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 5, வறுத்து வச்ச மிளகு சீரகம், மஞ்சள் தூள், கல் உப்பு, தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. பருப்பு கீரை வேக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு 5 to 7 minutes வெந்துடும். உங்களுக்கு இது திக்காக வேணும்னா இந்த 200 ml தண்ணி ஊற்றுறத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த கீரையில் இருக்கிற அதிகப்படியான தண்ணியை தனியாக எடுத்துடுங்க. மத்தால நல்லா மசிச்சுக்கோங்க. கீரை நல்லா மசிச்சாச்சு. அந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய்லாம் கூட நல்லா மசிஞ்சிடுச்சு. கீரையை நல்லா மசிச்சாச்சு. அதை எடுத்து வச்சிருக்கிற அந்த வேக வச்ச தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துடுங்க. நான் இது கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி ஊற்றாதீங்க. அந்த வேக வச்ச பருப்பும் தண்ணியுமே இதுக்கு போதும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு வடகம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிடுங்க. தாளிப்பை கீரையில் போட்டு கலந்துக்கோங்க. பருப்பு கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.